கி சங்ககால நூல்கள்லையும் சிலப்பிரதிகாரம் மணிமேகலை அதில் எல்லாமே அந்தணர்களை பற்றி சொல்லியிருக்கு இந்த அந்தணர்கள் வந்து மந்தனை செய்வாங்க அடுத்தது பலியிடுவாங்க அப்படிலாம் இருக்குது இந்த அந்தணர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருடைய மனசில் இருக்குது இதுக்கு நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் நம்ம ஏன்னு கேட்டால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் வேதத்தில் இருக்குது முதலும் முடிவும் அதில் தான் அப்படின்னு சொல்லதை நம்மோம் அப்போது அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க நம்ம யார் அந்தணர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட ஆண்டு இரண்டாம் கிபி இரண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவான் அதே தொல்காப்பியம் கிமு அறநூறு அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் அந்தனர்கள் வந்துடுறாங்க அவங்க மந்திரமெல்லாம் செய்கிறாங்க இப்போ யார் அப்படின்னு தேடல் ஆரம்பிக்கணும்னா மந்திரம் எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் ஏறக்குறையும் அந்தனர்கள் செய்யும் மந்திரமும் லேவி கோத்தர் மந்திரமும் ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொன்னாவே அந்த அஞ்சு ஆகமத்தை வச்சு அதில் என்னென்னவெல்லாம் செய்யணும் பள்ளி விழுந்தால் என்ன செய்யணும் அடுத்தது வீடு குஷ்டம் பிடிச்சா என்ன செய்யணும் ஒவ்வொன்றும் வந்து பலி எப்படி இடணும் ஒவ்வொன்றும் வந்து தேவன் எழுதி கொடுத்துருக்குறாங்க ஏறக்குறைய இவங்களுடைய மந்திரம் மற்றது எல்லாமே பலி இடறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அந்தணர்கள் யூதர்கள் ரெண்டும் ஒரே லேவி கோத்திரமும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம தவறாக லேவி கோத்திரம் கூடாது இவங்க யாருன்னு சொல்லி நம்ம வேதத்தில் இருந்து முதல்ல தேடலாம் இஸ்ரேலில் வந்து யாக்கோபினுடைய பன்னெண்டு மகன்களுடைய கோத்திரம் தான் பன்னெண்டு கோத்திரமாக வராங்க இதில் ஒரு கோத்திரம் வந்து வழி தப்பி போகிறாங்க யாருன்னு பார்க்கும்போது தான் கோத்திரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் பதினெட்டாம் அதிகாரத்தில் தான் கோத்தம் முதல் முதலாக என்ன செய்கிறாங்கன்னா மீகா அப்படிங்கிறவன் சிலையை உண்டு பண்ணுறாரு அந்த அவ எடுத்துகிட்டு போய் தங்களுக்கு ஸ்தாபித்து கொள்ளுவாங்க முதல்ல தங்களுக்கு சிலையாக ஸ்தாபிச்சுட்டு அடுத்தது தேவன் சொன்னது இல்லாமல் லேவி தான் அங்கே வந்து அவங்களுக்கு ஆசையானா இருக்கணும் அப்படின்னு சொல்லதை விட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க வேத ஒரு கோத்திரத்தில் எடுப்பாங்க அதாவது எப்படி பார்த்தாலும் நாங்கள் தெய்வம் வணக்கம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க அவங்க சிலையை அந்த மீகா செய்த சிலையை செய்துட்டு அடுத்தது லேவி கோத்திர நீங்கள் அந்த நியாயாதிபதிகளை படித்து பார்த்தா நியாயாதிபதிகள் பதினெட்டு முப்பது அப்பொழுது தான் புத்திரர் அந்த சொரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்து கொண்டார்கள் மனைசையின் குமாரனாக கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தால் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்திற்கு ஆசாரியராக இருந்தார்கள் தேவனுடைய ஆலயம் சீலோவாவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்து கொண்டிருந்தார்கள் ஏற்குறைய நியாயாதிபதிகள் காலத்திலேயே இந்த கோத்திரம் சிலை வழிபாட்டில் மூழ்கிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த எந்த பூமியெல்லாம் தருவாங்கன்னு சொன்னால் முதல்ல சமாதானத்துக்காக தூது அனுப்புவார் அவங்க யாரெல்லாம் போருக்கு புறப்பட்டு வராங்களோ அவங்களுடைய பாளையத்தை அழித்து அந்த நாட்டை தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் கோத்திரம் மட்டும் என்ன செய்வாங்கன்னா தங்களுக்கு அந்த இடம் போந்த இடம் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐந்து ஆட்களை அனுப்புவாங்க நீங்கள் போய் எங்கள் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக ஒரு லாயிஸ் அப்படிங்கிற ஊரில் ரொம்ப அமைதியாக ஜனங்கள் இருப்பாங்க எந்த வம்புக்கும் போகாமல் அந்த நான் அந்த தே அங்கே போய் எல்லாருமா மொத்தமாக போய் அவங்கள கொள்ளையிட்டு அவங்கள கொண்டு அந்த தேசத்தில் போய் குடியிருப்பாங்க நம்ம படிக்கும்போது என்ன இப்படி இஸ்ரேல் ஜனங்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னு இருக்கும் எல்லாரும் செய்யலை இதில் தான்கோத்தை மட்டும்தான் அந்த மாதிரி செய்கிறாங்க தேவன் அனுமதிக்காத ஒரு காரியம் அமைதியான ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருந்த ஜனங்களை கொன்று அந்த ஊரில் போய் குடியிருக்கிறாங்க இதுலேயும் அவங்க வழி தப்பி போகிறாங்க அடுத்தது பார்க்கும்போது ஒன்று ராஜாக்கள் பன்னெண்டு இருபத்தெட்டு ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் இரண்டு கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசிலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்துலேருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான் எதோபயாம் ரெண்டு கன்று குட்டிகளை உண்டு பண்ணி ஒன்னை பெத்தேலிலும் ஒன்று தானிலும் ஸ்தாபிக்கிறாங்க இந்த தான் கூத்தனை என்ன செய்கிறாங்கன்னா தங்களுக்கு ஏற்கனவே அவங்க சிலை வழிபாட்டில் இருக்கிறாங்க ஏன்னா மீகா உண்டுமன்ற சிலையிலேருந்து இப்போ வரைக்கும் சீலோவாம்ல அங்கே அங்கே கூட போகாமல் இந்த கன்றுக்குட்டி தான் வணங்கிட்டு வராங்க இந்த தான் கோத்திரம் என்ன செய்யுது திரும்பவும் ரெ வச்சு ரொம்ப வசதியாக போச்சு இவங்க அதிலேயே மூழ்கிட்டாங்க அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னா நேபுகாதினேசர் எழுபது வருஷம் சிலைப்பிடித்து கொண்டு போவார் இஸ்ரேல் ஜனங்களை இந்த தான் கோத்திரம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த எழுபது வருஷம் இந்த லேவி கோத்தரை லேவிக்கு என்னென்னவெல்லாம் இது ஊழியம் தந்தாங்களோ அதை வந்து தனதாக்கி கொண்டு இந்த விக்கிர வழிபாட்டையும் இந்த லேவி கோத்திரத்தினுடைய அந்த ஆசாரிய முறைமைகளும் இவங்க மாற்றி என்ன செய்கிறாங்கன்னா இவங்க எல்லா நாடுகளையும் இவங்க சிலைப்பிடித்து போடும்போதும் இவங்க தப்பி கைபத் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்கு வந்தவங்க அடுத்தது இப்படி இந்த ஷார்ட்கட் மூலியமாக எப்படின்னா வழியாக இல்லாமல் கடல் வழியாக வந்து தமிழகத்தை வந்தவங்க இந்த மாதிரி இவங்க உள்ளே வந்தவங்க தான் இது நடக்கும்போது கிமு அறநூறில் கிமு அறநூறில் தான் இந்த காரியம் நடக்குது ஏன்னால் கைபத் போலன் கணவாய் வழியாக குழு குழுவாக வந்தவங்க இதில் அந்த அறநூறில் வந்தவங்க தான் அந்த மந்திரம் அந்த பலி செய்கிறது எல்லாமே அந்த அந்த சமயத்தில் தான் இந்தியாவுக்குள்ளே நுழையுது அதே வந்து இந்த சைடு இறக்கவே இந்த கடல் வழியாக வந்தவங்க கீமு அறநூறில் தொல்காப்பிய காலத்துலேயும் அந்த உள்ளே நுழைஞ்சாங்க இவங்களுடைய வழிபாடெல்லாம் என்னென்னா சிலை வழிபாடு ஆனால் பழியிடறது எல்லாம் என்னென்னா லேவி கோத்துறதுக்கு என்ன சொல்லி தந்தாங்களோ அதை பின்பற்றி அப்படி கொண்டு வந்துட்டாங்க அதாவது தேவனுக்கு விரோதமான காரியங்களை இவங்க வந்து வேதத்தின்படி செய்கிற மாதிரி ஆனால் தேவனுக்கு விரோதமான காரியங்களை இவங்க செய்தாங்க எப்படி அந்த நேரத்தில் உள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் யார் அப்படின்னா கோத்திரம் எப்படி கரெக்டாக தான் கோத்திரம் தான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விஷயம் இது தேவன் இருக்கிற ஒரு காரியம் முதலாவது சிலை வழிபாடே வேண்டான்னு சொன்னது கன்று குட்டிய சிலை வழிபாடை கொண்டு வந்தாங்க பசுவை பழியிடுறது எல்லாமே இவங்க செய்தாங்க நீங்கள் வந்து சங்ககால நூல்கள் எடுத்து பார்த்தா இவங்களுடைய சோமபானம் பசுவை பழியிடுறது இது எல்லாமே இருக்கும் எனக்குரிய சிலப்பதிக்காததுக்கு அடுத்தது மணிமேகலை அப்படின்னு வரும் அந்த மணிமேகலையில் அந்த சீத்தலை சாத்தன அதை என்ன பண்ணுறாரு அந்த காலத்துலேயே இந்த அந்தனர்களுடைய வழிபாட்டை பயங்கரமாக எதிர்க்கிறாரு அதனால தான் என்ன செய்கிறாரு இந்த அந்தன புத்தனர் ஆபுத்திரன் அப்படின்னு ஒரு பயம் ஒரு சிறு சிறுவனன் வச்சு அவங்க செய்யறது தப்புன்னு சொல்லி அமவாயாலேயே சொல்ல வைப்பார் இது நடந்தது கீப்பு ரெண்டாம் நூற்றாண்டானுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இவர் வந்து மனு நான் அந்த ஆசிரியர் அந்த பாடல்கள் வழியாக அவனை சொல்லுவார் அவனே கேள்வி கேட்பான் எப்படி நீங்கள் வந்து பசுவை பழியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலயும் அந்த காலத்துலேயே வந்து அந்த நிலையில் எதிர்க்கிறது தமிழர்களுடைய பழக்கமாக இருந்துருக்குது இன்ன வரைக்கும் நம்ம எதிர்த்துட்டு தான் வரோம் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இன்னும் எதுக்குறோம் அப்போவே ஆரம்பித்தது இந்த அந்த நிலத்தில் யாருனா தான் கோத்திரம் கோத்திரம் எப்படி தான் தான் அப்படின்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்த்தீங்கன்னா லட்சத்தை முத்துவை போடப்பட்டவர்களை தொகையை சொல்ல கேட்டேன் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோத்திரத்துலையும் பன்னீராயிரம் பேர் பன்னீராயிரம் பேர்னு சொல்லிட்டு தான் கோத்திரம் மட்டும் அதில் விடுபட்டுருக்கோம் தான் கோத்திரம் இருக்கவே இருக்காது அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்கும்போது ஆதி அங்க தான் கோத்திரத்தை பற்றி யாக்கோபு எகிப்தில் இருக்கும்போது தான் மரணம் அடையிறதுக்கு முன்னால் பன்னெண்டு பசங்களை கூப்பிட்டு ஆசீர்வதிப்பார் அவங்கவுங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவார் எல்லாத்துக்கும் நல்ல ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டு தானுக்கு மட்டும் என்ன சொல் சொல்லுவாருன்னு சொன்னால் ஆதி ஆங்கம் நாற்பத்தி ஒம்போது பதினேழு தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடைக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனைப் போலவும் இருப்பான் கர்த்தாவே அப்படி ரச்சிப்புக்கு கத்திருக்கிறேன் தான் எப்படி இருப்பான்னா அதை சர்பத்தினுடைய அத்தனை தந்திரமும் அவனுக்குள்ளே இருக்கும் அந்த தந்திரத்தோட ஜனங்களுக்குள்ளே எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் அவன் பல்வி பரவி போகிறான் எப்படின்னு சொன்னால் எப்படி தந்திரமாக உள்ள நுழையிறான் அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் எதவாக இருந்தாலும் சரி சர்மம் எப்படி செயல்படுமோ அதை குதிரையில் போகிறவன் அப்படின்னா ஜெயம் பெற்றவனும் ஜெயிக்கிறவனும் குதிரையில் போவான் அந்த அவன அவனம் அல்லாந்து விழும்படியாக சந்திரமாக ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவான் இன்ன வரைக்கும் அப்போ தொடங்கினது இன்ன வரைக்கும் அவன் அப்படி தான் செயல்பட்டுட்டு வரான் அடுத்தது பார்த்தா கர்த்தாவே நம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் அப்படி சம்மந்தம் இல்லாமல் யாக்கோபு சொல்கிறது மாதிரி இருக்கும் என்னென்னு கேட்டால் ரட்சகர் இரண்டாம் வருகை ரட்சகர் வர வரைக்கும் அந்த தான் கோத்திரம் அப்படி தான் இருக்கும் அடுத்து அதனால தான் அவங்க கைவிடப்பட்டு போகிறாங்க தான் கோத்திரம் வெளிப்படுத்தின விஷயத்தில் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அவங்களுக்கு கோத்திரம் வரதே இல்லை இந்த தான் கோத்திரம் தான் அந்த அந்த காலத்தில் கீமு கீமு அறநூறில் நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சவங்க பெயர் கும்படியார் கத்த என்னை கரம் பீடு